தப்பிச்சு போயிட்டாங்க. தர்மாவோட ஆள் தான் நினைக்கிறேன். குறிப்பத்து தாங்க எடுத்திருக்கா. நல்ல வேலை மிஸ் ஆயிடுச்சு. நீங்க நீங்க பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்லைங்க. உரிமை இருக்கு சாட்சியா சிவராமன் கூட அவங்க அம்மா இருந்த போட்டோவை காமிக்கிறான். அவன் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம், ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இப்ப சாட்சி எதுவும் இல்லை. எதுவும் சொல்ற மாதிரி அவனுக்கு படத்தை கொடுத்துட்டா சைலண்டா விட்டுருவான். நாமளும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். இதை தவிர வேற வழி இல்ல சார். நாம எதுக்கு சார் தேவையில்லாம அவனுக்கு பணம் கொடுக்கணும்? இப்ப பாருங்க, நல்ல ஐடியா வந்தா சொல்லுங்க, அதை விட்டு இப்படி சரண்டர் ஆகத்துல ஐடியா சொல்லிட்டு இருக்காதிங்க. நீங்க கிளம்புங்க, என்ன பண்ணுமோ நான் பாத்துக்கிறேன். என்னத்தா, ஏதோ சின்ன பிரச்சனையா இருக்கும் நினைச்சா இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல. இதே நம்ம ஃபர்ஸ்ட் தர்மாவை ஸ்ட்ரைட்டா மீட் பண்ணணும், அப்பதான் அடுத்து என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும்.
ஜன்னல் பகுதியில் நின்னு சொன்னீங்க எப்படிங்க இவ்வளவு அசால்ட்டா பாம்பு பிடிச்சு வெளில போட்டீங்க? பாம்பு பக்கத்துல பார்த்து உடம்புல நடுங்கிடுச்சுங்க சார். உள்ள வாங்க மிஸ்டர் கேசவன், உங்களுக்கு இருக்கு. என்னாச்சு சார்? மேடம் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆமாமா, மேடம் சத்தம் போட்டாங்க. நாங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ் வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க? உள்ளக்க வாட்டர் இருக்கும், ஹீட்டர் இருக்கும், கோட்டர் இருக்கும் எல்லாம் சொன்னீங்க, ஆனா பாம்பு இருக்கும் நீங்க சொல்லவே இல்ல. பாம்பா சார்? சான்ஸே இல்ல சார். இதுவரைக்கும் பாம்பு வந்ததே கிடையாது. பாம்புச்சுல நீங்க போங்க, நான் பேசிறேன். எதுக்குங்க அவர் போ சொன்னீங்க? அவர் சொன்னது உண்மைதான் அத்தான், பாம்பெல்லாம் இங்க வராது. என்னங்க சொல்றீங்க? கண்ணு முன்னாடி நின்னத நம்ம தானே பார்த்தோம். ஆமா பார்த்தோம். அப்புறம் வராது நீங்களே சொல்றீங்க? அதுவா இங்க வராதத்தான். அண்ணா யாராவது ரூம்குள்ள கொண்டாந்து விட்டா வரும்ல? யாருங்க இப்படி பண்ணது? தெரியல, குடிகத்துக்குள்ள ஓட்டான். ஆனா வேற யாரா இருக்க போகுது? அந்த தர்மாவோட ஆளாதான் இருக்கும். அவனை தவிர வேற யாரு நமக்கு இங்க எதிரி இருக்கா? பொறுமையா டீல் பண்ற விஷயம் மாதிரி எனக்கு தெரியல. இந்த மாலைய கழட்டி விடுங்க அத்தான், நான் அந்த தர்மாக்கு சமாதி கட்டுறேன். எங்க என்னங்க நீங்க எதுக்கத்துல மாலைய கழட்டி மாலைய கழட்டி சொல்லிட்டே இருக்கீங்க? இப்படி நீங்க கோவப்படக்கூடாது சொல்லிதான் கூட்டு வந்தேன். அதுக்குதான் அந்த மாலைய போட்டு விட்டேன். அப்புறமா ஆகும்னா மாலைய கழட்டுவோம் மாலைய கழட்டுவோம் சொல்லிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நான் நிறைய பிரச்சனை பார்த்திருக்கேன், நான் அதை டீல் பண்ணிக்கிறேன். நீங்க அமைதியா இருக்கு. அது ப்ளீஸ்
உங்க யாருக்காவது தர்மம் பத்தி தெரியுமா? எனக்கு தெரியும் சார். இந்த டைம்ல அவன் எங்க இருப்பான்னு தெரியுமா? அவன் நேர்ல பார்த்து பேசினாதான் எல்லா பிரச்சனையும் முடியும். ஆனா அவன் மீட் பண்ணவே முடியலையே. 3 மணி வரைக்கும் அந்த ஆளு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் சார் இருப்பான். ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அவன் என்ன பண்றான்? அவனுக்கு வேலையே காலையிலே கிளம்பி ஆபீஸ்க்கு போற மாதிரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிருவான். அங்க யாரெல்லாம் வந்து இடத்த ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களாம் தர்மாக்கு கமிஷன் கொடுத்தாதான் அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இன்னும் அவன் அங்கதான் சார் இருப்பான். சரி, நீங்க வேலையை பாருங்க. சரிங்க சார். எங்க நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் தர்மா பத்தி பேசிட்டு வந்துறேன். ஓகே அத்தா, நானும் வரேன். எதுக்குங்க நீங்க வந்தா? தேவலாம, நான் கோபப்பட மாட்டேன். எந்த கண்டிஷனையும் நான் மீற மாட்டேன். சரி வாங்க. அப்ப நானு நீங்க இருந்த சைட்ட பாத்து. ஏண்டா, அதுக்கு தான் வாட்ச்மேன் இருக்கார்ல. அந்த வேலைய தான் பாக்க சொன்னேன். நீங்க வாங்க. நான் கிளம்புறேன். யார் வந்தாலும் நம்ம கட்டிங் வராம ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கூடாது. தர்மாங்க, எதுக்கு? நான் அவரை பார்க்கணும் சொல்லியிருந்தல்ல. நான் தான் பார்க்க முடியாதுன்னு சொன்னேன்ல. நான் அவரை கண்டிப்பா பார்க்கணும். அவர் இங்கதான் இருப்பாரு சொன்னாங்க, அதான் வந்திருக்கேன். எங்க அவரு? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு, இப்பதான் போனாரு. இது ஒண்ணு சொல்ல சொன்னாங்களா? வாய் மட்டும் சும்மாறா. தம்பி, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? தர்மாவை நீ பார்க்க முடியாது. நீல் என்னன்னு சொல்லிட்டோம், அத பண்றதுக்கான வழியை பாரு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. கொடைக்கானல்ல பாதி ரோடு ஒன்வே தான், வரலாம் ஆனா திரும்ப போக முடியாது. புரிஞ்சுதா? நீ சொன்ன டீல பத்தி தான் நான் தர்மாட்ட பேசணும். ஏய், அதான் பார்க்க முடியாது சொல்லிட்டு இருக்கல. 16 வயதுல சம்மாடி மாதிரி சொன்னதையே திரும்ப சொல்லிட்டு இருக்க. இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. இது வரைக்கும் உனக்கு காட்டுனதெல்லாம் பத்தாது. அதை விட பெரிய மரண பயத்தை காட்டாதான் நீ அடங்குவ. என்ன மரண பயம் எல்லாம் சொல்லு? இந்த மாலை மட்டும் கழட்டி விடுவீங்க. அவனுக்கு உண்மையான மரண பயம் என்னன்னு காட்டு. நீங்க சும்மா இருங்க. நீங்க வரீங்க, அமைதியா இருங்க. என்ன பாப்பா, பயத்துல காத கடிக்குதா? இந்த மாதிரி இடத்துல புள்ளைய கூட்டு வராதான்னு கேக்குறியா? புள்ள பயப்படுது பாரியா, கூட்டு போயா. ஆமா அத்தான், இவனுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. வாங்க போயிடலாம். சொந்த பத்தியா, கூட்டிட்டு போ. அத்தான் வாங்க. அத்தா, ஒரு 10 நிமிஷம் இந்த மாலையை கழட்டிக்கிறேனே பிளீஸ். ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் இந்த மாலையை நானே போட்டுக்கிறேன் பிளீஸ். எதுக்கு 10 நிமிஷத்துல அவங்க எல்லாரையும் பந்தாடுறதுக்கா? இல்ல ஏங்க, இந்த பிரச்சனை நான் சுமூகமா முடிக்கணும் பாக்குறேன். அதை கெடுத்து விடுறதுல இருக்காதீங்க. நம்ம சென்னைக்கு போற வரைக்கும் எக்காரணத்து கொண்டு இந்த மாலையை கழட்டவே கூடாது. என் மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாங்க. காணும்
போச்சு, எதுக்கு தலையில கட்டலா போட்டு வர வழியில தர்ம ஆளுங்க அடிச்சிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? இப்படி எல்லாம் நடக்கதான் செய்யும். இதுல நம்ம பெருசா எடுத்துக் கூடாது, பொறுமையா தான் போகணும். இதுக்கு மேல எப்படி பொறுமையா இருக்க முடியும்? எப்போ உங்க மேல கை வச்சிட்டானுங்களோ, இதுக்கு மேல என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாது. இந்த மாலையை கழட்டி விடுங்க. இப்பவே அவனுங்களுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன். இப்படி கோபப்படக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. எப்படிங்க கோபப்படாம இருக்க முடியும்? உங்களை அடிச்சிருக்கானுங்க. அவனுக்கு கையும் முறையாம நான் விடமாட்டேன். எங்க இருக்கானுங்க அவங்க? சொன்ன போய் அடிச்சுட்டு வந்துருவீங்களா? ஒவ்வொருத்த மண்டையும் பொழந்துட்டு வர போறேன். ஓ, அப்ப நான் சொன்ன வார்த்தைக்கும் இந்த மாலைக்கும் மரியாதை இல்லல்ல. இங்க பாருங்க தான், நான் உங்களாண்ட புத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு தான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறேன். ஆனா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாது. அவனுங்க எங்க இருக்கானுங்க நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். என்ன அவங்க அடிக்கலாம்? ஏன் அப்படி சொன்னீங்க? உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆனா நான் நினைச்ச மாதிரிதான் நீங்க நடந்துகிட்டீங்க. இதுக்குதானே உங்களை வரவேணாம் சொன்னேன். பாத்தீங்களா, எனக்கு பண்ண சத்தியத்தையும் மீறி நீங்க இப்படி கிளம்பிட்டீங்க. என் மேல சத்தியம் பண்ண சொல்லியிருக்கேன், அப்போ எனக்கு பண்ண சத்தியத்துக்கு தான் வேல்யூவா? நான் போட்டு இந்த மாலைக்கு தான் மரியாதையா? இதுக்குதான் அப்பவே சரி வராது சரி வராது சொன்னேன். எங்க கேட்டீங்க? இத பாருங்க, இந்த பிசினஸ்ல எப்பவுமே பொறுமைதான் முக்கியம். நாளைக்கு உண்மையா கூட இப்படி நடக்கலாம். இப்படி நடந்தாலும் நான் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா நீங்க இருந்தீங்கன்னா இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவீங்க. இல்லைங்க, நீங்க இங்க இருந்தா சரியா வராது. நீங்க நாளைக்கு ஊர் கிளம்புங்க. இப்பவே நான் உங்க டிக்கெட் போடுறேன். எங்க போனாங்க? சத்யா, என்ன இங்க சத்தம்? மாப்பிள, சத்யா என்ன மாப்பிள, என்னாச்சு? டேய், ரவுடி பேபியை காணும்டா. என்னடா சொல்ற, இங்கதான் இருப்பாங்க, வேற எங்க போயிருக்க போறாங்க? இல்லடா, நின்னுட்டு இருந்தாங்க. நல்லா பார்க்க சூப்பரா இருக்கால? சொல்றேன்ல.